ஒரு மனுஷனால் முடியாத விஷயம்ன்றதே கிடையாது. இறைவன் இதை மிக தெளிவாக மகான்களின் வாயிலாக, குருமார்களின் வாயிலாக நமக்கு மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்து விட்டு போனார்கள். நீ மனிதனே இல்லை, இறைவனின் அம்சம் பொருந்தியவன். உனக்குள் இருக்கக்கூடிய இறையம்சம் எப்போது வெளியே வருகின்றதோ, நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலையும் நினைத்து பார்க்க முடியாத வலிமையும் நீ பெறுவாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதுக்குண்டான முயற்சி நம்ம ஏதாவது எடுத்தோமா? பிடிப்புகளிலிருந்து என்னால் வெளியே வர முடியும். எப்போ பிடிப்புகளிலிருந்து வெளியே வர்றனோ அப்போதான் மனம் ஆனந்த நிலைக்கு போகும். இது எல்லாம் தானாக வரும். எப்படி வரும்? ஐடியாவாக வரும். ஐடியாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இறைவன் பொருளாக அப்படியே கொடுக்க மாட்டார், அறிவாக சிந்தனையாக கொடுப்பார். அந்த அறிவு அல்லது சிந்தனை என்பது மனதிலிருந்து எழாது, சித்தத்திலிருந்து எழும். ஒரு மனுஷனால் முடியாத விஷயம்ன்றதே கிடையாது. இறைவன் இதை மிக தெளிவாக மகான்களின் வாயிலாக, குருமார்களின் வாயிலாக நமக்கு மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்து விட்டு போனார்கள். என்ன மிகவும் எளிமையாக சொல்லி கொடுத்து விட்டு போனார்கள்? நீ மனிதனே இல்லை, இறைவனின் அம்சம் பொருந்தியவன். உனக்குள் இருக்கக்கூடிய இறையம்சம் எப்போது வெளியே வருகின்றதோ, நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலையும் நினைத்து பார்க்க முடியாத வலிமையும் நீ பெறுவாய் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதுக்குண்டான முயற்சி நம்ம ஏதாவது எடுத்தோமா? அதுக்குண்டான முயற்சி எடுக்கலைன்னா அது ஆக முடியாது. நீங்கள் இப்போ எதாகணும்னு விருப்பப்படுறீங்க? நல்ல கணவனாகணும், நல்ல மனைவியாகணும், நல்ல குழந்தையாகணும், நல்ல வீட்டு வேலை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இப்படித்தான் உங்களுக்கு ஆசை இருக்கே தவிர உங்கள் யாருக்கும் இறைவனாக மாற வேண்டும் என்ற ஆசை கிடையாது. எப்போ இறைவனாக மாறணுன்ற ஆசை வரலையோ உங்களால் இறைவனாக மாற முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களை காடி வாங்க வேணான்னு சொன்னனா, பத்து காடி கூட வாங்கிக்கோங்க, உங்களை வேணான்னு சொல்ல. வீடு வாங்க வேணான்னு சொல்லுன்னா வாங்கிக்கோங்க, ஒன்று வேணுன்னா ஒன்று வச்சுக்கோங்க, ரெண்டு வேணுன்னா ரெண்டு வச்சுக்கோங்க, பத்து வேணுன்னா பத்து வச்சுக்கோங்க. உங்களை கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன்னா, குழந்தை குட்டி பெற்றுக்க வேணான்னு சொன்னா, நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் ஒன்று மட்டும் பண்ணிக்கோங்க, அது காடி கணக்கு கிடையாது. கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, குழந்தை எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்குங்க, அது நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களோட திறமையை பொறுத்தது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இத்தனை பண்ணிட்டீங்கல்ல, எதுலையாவது திருப்தி கிடச்சதா உங்களுக்கு? வேற எதை புதுசாக பண்ணி உங்களுக்கு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இனிமேலும் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன் அப்படின்னா, திருப்தி என்பது செய்யக்கூடிய வேலையிலோ பார்க்கக்கூடிய பொருள்களிலோ இல்லை. திருப்தின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா என்ன அர்த்தம்? நான் உணரணும், ஒரு செயலை செய்யும்போது இது எனக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் உணர்ந்தாதான் பிடிப்புகளிலிருந்து என்னால் வெளியே வர முடியும். எப்போ பிடிப்புகளிலிருந்து வெளியே வர்றனோ அப்போதான் மனம் ஆனந்த நிலைக்கு போகும். ஒரு பொருளை பயன்படுத்தினாதான், ஒரு வேலையை செஞ்சாதான், ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சாதான் நான் அந்த ஆனந்தத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்க. மிகவும் தவறான கூற்று, அப்படி நினைக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொருள் மூலியமாக எந்த பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனந்தம்ன்றது என்ன அப்படின்னா, திருப்தி அல்லது நிறைவுன்னு அர்த்தம். வேகமாக உங்கள் மனம் ஓடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேயே இருப்பீங்க, சீக்கிரம் செத்துருவீங்க. நீங்கள் அடைய வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்னென்னா, மன அமைதி. எப்போ மன அமைதி வருதோ, நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் அடையணும்னு நினைக்கக்கூடிய சொத்து, அடையணும்னு நினைக்கக்கூடிய பணம், இது எல்லாம் தானாக வரும். எப்படி வரும்? ஐடியாவாக வரும். ஐடியாவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும், ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இறைவன் பொருளாக அப்படியே கொடுக்க மாட்டார், அறிவாக சிந்தனையாக கொடுப்பார். அந்த அறிவு அல்லது சிந்தனை என்பது மனதிலிருந்து எழாது, சித்தத்திலிருந்து எழும். எங்கேருந்து எழும்? சித்தத்திலிருந்து அந்த ஐடியா வர்றதுனால தப்பாக போகவே போகாது. அதுக்கு பேர் என்னென்னா இன்சைட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதுக்கு பேர் என்ன? இன்சைட். இன்சைட்னா என்னன்னா, இறைவனின் வார்த்தை அல்லது உள்ளுணர்வு என்ற அர்த்தம். உள்ளுணர்வையும் மனதினுடைய வார்த்தை எப்படிங்க தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது? மனசு ஒன்றவே சொல்லிக்கிட்டே இருக்கும், உள்ளுணர்வு ஒரு டைம் தான் சொல்லும், மேக்ஸிமம் ரெண்டு டைம் சொல்லும், அதுக்கு மேலே சொல்லாது. அதனால அதுக்கு பேர் இறை. புரிஞ்சுதான் நான் சொன்னது?
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, வாழும் போதே இந்த இறை உணர்வில் இருந்து நீங்கள் செயல்பட வேண்டும். எப்போது இறை உணர்விற்கு நீங்க வருவீங்க? எப்ப இறை உணர்விற்கு வருவீங்கன்னா, இறைவனின் பாதையான ஆன்மீகத்தில் எப்போ பயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வேகம் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும், மன அமைதி வரும், ஆனந்தம் வரும், ஹாப்பினஸ் வரும், டேக் கேர் பண்ணிப்பீங்க, எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துப்பீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, கர்மாவாலியும் பிறவி இல்லாத நிலைக்கு போவீங்க. அப்படி இல்லாட்டினா அடுத்த பிறவி மிகவும் கொடூரமாக இருக்கும். திருமூலர் இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாயின்னு எழுதியிருக்கிறார் திருமூலர். என்ன சொல்றாரு? பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாயின்னு திருமந்திரத்தில் எழுதியிருக்கிறார் திருமூலருக்கு மேல நம்ம பெரிய அறிவாளியா? வள்ளலாருக்கு மேல நம்ம பெரிய அறிவாளியா? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யணும் இதுக்கப்புறம்? புண்ணிய செயல்களை அதிகமாக செய்ய வேண்டும். புண்ணிய செயல்களை அதிகமாக செய்யும் போது அந்த புண்ணியத்திற்கு நான் தான் காரணம், என் உழைப்பில் நடந்தது, நான் தான் பண்ணேன், ஏன் ஐடியா, இப்படி எதுக்குமே ஏன், என்னால், என்னை, எனக்கு, இப்படி சுயநலம் சார்ந்து திமுறா பெருமை பீத்திக்கிட்டீங்க, பெருமை அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் மொத்தமும் உங்களை பிடிச்சிக்கும். அந்த புண்ணியம் மொத்தமும் எப்போ உங்களை பிடிச்சிக்குதோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அதை அனுபவிப்பதற்காக மீண்டும் அடுத்த பிறவி எடுக்கணும். புரியுதா? பாவம் அதிகமாக செஞ்சால் அடுத்த பிறவி எடுக்கலாம், ஒரு நியாய தர்மம் இருக்குது. சரி, பாவத்தை அனுபவிக்கிறக்கா. புண்ணியம் அதிகமாக செஞ்சால் நியாயம்டா அடுத்த பிறவி எடுக்கணும். நல்ல ஒரு ராஜாவுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சுல்தானுக்கு மகனாக பிறப்பீங்க, இல்லை பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறப்பீங்க. ஏன், அந்த சகல சுகங்களையும் சகல சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறக்காக பிறப்பீங்க, ஏன்னா அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அப்போ யார் அடுத்த பிறவி எடுக்க மாட்டாங்க? பாவமும் ஜீரோவில் இருந்து புண்ணியமும் ஜீரோவில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ, கர்மா பேலன்ஸ் ஷீட்டை யார் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. யார் பாவம் புண்ணியம் வளர்த்துக்கிட்டே போறீங்களோ அடுத்த பிறவி மிகவும் கொடூரமான பிறவியாக இருக்கும். எத்தனை பேத்துக்கு புரியுது? புரியுதா நான் சொன்னது? கிளியரா இருக்குல்ல? இனிமேல் எப்படி எப்படி வேலை செய்யணும்? நிறைய புண்ணியம் பண்ணணும், பிற உயிர்களின் நலன் கருதி வாழணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நல்லா கவனிங்க, எந்த பயிற்சியும் பண்ண வேணாம், உட்கார்ந்து மெடிடேஷன் கூட பண்ண வேணாம். கருணை தான் இருக்கிறதுலே பெரிய தவம், கருணை தான் இருக்கிறதுலேயே பெரிய தவம். சயின்டிஃபிக்காக இந்த அனாட்டமியாக என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன், கருணையாக இருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மூச்சை இழுத்து இழுத்து விடுறீங்க, இல்லை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கூட மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பும். இது டூல் மூலியமாக உங்கள் மைண்டை வந்து சரி பண்ணுறீங்க, மெடிடேஷன்ற டூல் மூலியமாக உங்களது ஆன்மாவை பார்க்குறீங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்குது, இன்னும் ஈஸியஸ்ட் வே. நீங்கள் மெடிடேஷனே பண்ணலனாலும் பரவாயில்ல, வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் மெடிடேஷனே பண்ணலனாலும் பரவாயில்ல. ஒரு உயிர் கஷ்டப்படும் போது, ஐயோ இந்த உயிருக்கு இப்படி ஒரு நிலைமை எடுத்தோடனே வராது, ஏன்னா நீ அப்படிப்பட்ட கேரக்டரே இல்லை, முதல்ல நடிக்கவாது ஆரம்பிக்கணும். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட். முதல்ல நடிக்க ஆரம்பிக்கணும், நடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அது வரும், இல்லைன்னா வராது. அப்போ என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உயிர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து கவனித்து ஃபீல் பண்ணி, அந்த உயிர் கஷ்டப்படும் போது இறைவா இப்படி ஒரு நிலைமையை அந்த உயிருக்கு, இந்த உயிர் எப்படி அடுத்த கட்டம் போகுதுன்னு சொல்லி, எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிற உயிர்களின் நலனுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, கவனிங்க, மெயினான பாயிண்ட் இது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட், பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி கருணையாக இருக்க இருக்க என்ன ஆகும்னா, 60-70 வருஷம் தவம் பண்ணி நிற்காத மனசு கூட அடுத்த செகண்ட் நிற்கும். கருணையாக இருந்தீங்கன்னா மனம் உடனே நிற்கும். எப்படி எப்படி நான் நம்புறது? மனம் வேலை செஞ்சதுன்னா அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இன்னொரு உயிர் கஷ்டப்படுமோ அதை பார்க்கும்போது ஏன் உங்கள் கண்களில் கண்ணீர் வருது? ஏன் வருது? அந்த அன்பு, அந்த கருணை, அந்த பாசம், அந்த நேசம், அந்த உயிர் படக்கூடிய கஷ்டம், அந்த உயிர் படக்கூடிய துன்பம், இதை பார்த்து பார்த்து உருக உருக, இந்த உருக்கத்துக்கு பேர் ஆன்ம உருக்கம்னு அர்த்தம். இந்த உருக்கத்துக்கு பேர் என்ன? இந்த ஆன்ம உருக்கம் நடக்கும்போது என்ன ஆகும்னா, மனம் வேலை செய்யாது, மனம் காணாம போயிடும். எப்போ நீ அந்த உருக்கத்தில் இருக்கிற வரைக்கும் காணாம போகும்.
மறுபடியும் உலகம் பெருசுன்னு வரும்போது உருக்கம் கம்மியாகி உருக்கம் காணாமல் போய் மனம் மறுபடியும் வேலைக்கு வந்துடும். எப்பேற்பட்ட தவம் அப்போ கருணை. 50-60-70 வருஷம் உட்கார்ந்தாலும் நிற்காத மனசு, அரை வினாடி ஒரு உயிர் கஷ்டப்படுறதை பார்த்தீங்கன்னா மனம் நிற்கிது. மனம் நின்றால் கண்ணீர் வருகிறது. அழுது அழுதே காரியத்தை சாதிச்சிடலாம், உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.